விரைவு செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு தமது முதன்மை செயலாளர் ஆனந்தராவ் பாட்டீலின் புதல்வி அபிஸ்ரீ பாட்டீலுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தலைமைச் செயலாளர் இறையன்பு, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இயற்கை விவசாயி பாப்பம்மாள் நேற்று சந்தித்து பேசினார். முதலமைச்சரின் முகாம் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தான் பெற்ற பத்மஸ்ரீ விருதினை காண்பித்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றார். அப்போது பாப்பம்மாளின் குடும்பத்தினர் மற்றும் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் உடன் இருந்தனர். உலகம் ஒரே குடும்பமாக வாழ வேண்டும் என்ற கண்ணோட்டத்துடன் செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியாவிற்கு G20 தலைமை பொறுப்பு கிடைத்திருப்பது உலக நாடுகளிடம் பாராட்டை பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பிஜேபி சார்பில் சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் விழா மற்றும் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட KP ராமலிங்கம் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் பொங்கல் பண்டிகையை தொடங்கி வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான இசை, நாற்காலி, ஓட்டப்பந்தயம், உரியடித்தல், கோலம் போடுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. சீர்காழியில் நடைபெற்ற சிலம்பம் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உலக சாதனை படைத்தனர். தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் 25 பேர் தனிநபர் உலக சாதனையாக 6 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வரை ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு, சுருள் வாள், வேல்கம்பு, கரலாக்கட்டை ஆகிய 6 வகையான கருவிகளை பயன்படுத்தி உலக சாதனை செய்தனர். மேலும் தமிழகம் முழுவதிலும் இருந்து 340 சிலம்பாட்ட மாணவ மாணவிகள் தொடர்ந்து 2 மணி நேரம் பல்வேறு வகையான சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். இதை ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பினர் பார்வையிட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினர். கோவை சூலூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தை தென் பிராந்திய விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் சலபதி பார்வையிட்டார். விமானப்படையின் 33வது படைப்பிரிவான சூலூர் விமானப்படை தளம் செயல்பட தொடங்கி இன்றுடன் 60 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. இதையொட்டி நடைபெறவுள்ள விழாவில் பங்கேற்க வந்த ஏர் மார்ஷல் சலபதிக்கு விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் கூடிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை மாநகர காவல்துறையினரின் பேண்ட் வாத்திய குழுவினரும் இந்த அணிவகுப்பு மரியாதையில் பங்கேற்றனர். பின்னர் வீரர்களிடையே உரையாற்றிய அவர், AN-32 ரக போக்குவரத்து விமானங்களின் படைப்பிரிவான சூலூர் விமானப்படை தளத்தின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டினார். குறிப்பாக பேரிடர் காலங்களில் மனித நேயத்துடன் மேற்கொண்டு வரும் செயல்பாடுகளையும் அவர் பாராட்டினார். மேற்கு வங்கத்தில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் போராடி அணைத்தனர். நக்சல் பாரி மாவட்டத்தில் உள்ள ரத்கோலா என்ற பகுதியில் செயல்படும் ஆலையில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கட்டுப்படுத்த தொழிலாளர்கள் மேற்கொண்ட முயற்சி பயனளிக்கவில்லை. இதையடுத்து தகவல் அறிந்து 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை அணைத்தனா்.